மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ஹட், அதாவது குடிசை. இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது நீங்கள் கோவப்படுவீங்க, இல்லை என்னடா பைத்தியம் நான் சொல்கிறானே அப்படின்னு. ஏன்னா 100 அடுக்கு, 200 அடுக்கு, 450 அடுக்குன்னு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க, கட்டடங்கள் கட்டிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு கூரை வீடை பற்றின்னு இவன் பேசுகிறானே, இதில் என்ன அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இது நம்முடைய பாரம்பரிய வீடு, அது மட்டும் நீங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சோம். ஆனால் இது இதனுடைய பயன் என்ன, இது எதுக்காக நம்ம பயன்படுத்தணும், ஏன் இதை பயன்படுத்தணும், இதனால் நமக்கு என்ன லாபம், இவ்வளோத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்திக்கணுமா வேண்டாமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுக்கு உண்டான காரணத்தை மட்டும் சொல்கிறேன், இல்லை இது எப்படி கட்டுறதுன்றது முதல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோடைய பயன்கள் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கட்டுறது எப்படி, நம்ம எப்படி கட்டுறது, அது மண்ணை நோண்டணும். மண்ணை நோண்டிட்டு அது ஏரி மண், இல்லைன்னா குளத்து மண் எடுத்து தண்ணியில் குழைச்சி அதை உருட்டி உருட்டி வைப்பாங்க. வச்சு ஒரு 3 அடி வரலாம் ஹைட் பண்ணி வைப்பாங்க அந்த மண்ணை. ஒரு கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க கல்லை உடச்சி, அதாவது செங்கல் உடச்சி, அது வீணாக போன செங்கலை உடச்சி அதை கூட கலந்து அதையும் அது மாதிரி அந்த மண்ணில் அதை வச்சு வைப்பாங்க. ஒரு சிலர் இதை வச்சு முடித்து கிட்டத்தட்ட அது ஒரு வீடு கட்டுறதுக்கு 3 மாதம் 4 மாதம் கூட ஆகும். அந்த சுற்றி சுற்றி செவர் வச்சு கட்டிடுவாங்க. இதை கட்டின பிறகு மேலே ஊரா போடுவாங்க, உங்களுக்கு தெரியும், நடுவில் சவுக்க கொம்போ இல்லை தைல கொம்பையோ வச்சு கட்டி அதில் என்ன உங்களுக்கு சாரம் இறக்கி அதை மண்ணை மறைக்கிற மாதிரி நீட்டாக போட்டு போடுவாங்க. பண்ணும் போட்டுட்டு அது மேலே பனை ஓலை அல்லது தென்னை ஓலையில் அதை கட்டுவாங்க. உங்களுக்கு இதுவரை நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு தெரிஞ்சுது, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வெளில ஒரு ஹட்டன்னா என்ன இருக்கோன்றது உங்களுக்கு சாதாரணமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பசுமாட்டு சாணியை கரைச்சி திக்காக கரைச்சி அதை துணியில் வச்சு தொட்டு தொட்டு தடவுவாங்க. தடவினாங்கன்னா அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை அதை போட்டு முழுகிறதுன்னு பேர். அதை சாணி போட்டு மொழுகிறதுனாங்க, சாணி போட்டு அழகாக மொழுவாங்க. அது எதுக்காக பசுமாட்டு சாணி அப்படின்றது சொல்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக தடவி வச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஒரு 1/2 நேரம் 1 நேரம் கழிச்சு காய்ஞ்சிடும். திரும்பியும் அதில் அவங்க குடும்பம் நடத்திட்டுருப்பாங்க எல்லாருமே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, வெளியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை விட அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வெப்பம் கம்மியாக இருக்கும், புரியுதுங்களா? அதாவது வெளியில் இருக்கிற வெப்பத்தை விட 5 சென்டிகிரேட் வெப்பம் கம்மியாக இருக்கும். ஒன்று இந்த இதனால் உங்களுடைய உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, உடல் பிரச்சனைகள், ஹீட்டு அதிகமாக இருக்குது, ஃபேன் போடணும், ஏசி போடணுன்ற எண்ணத்துலேயும் ஓவரோட விட்டுப்படலாம். சார் அப்படி தானே குளிர், எப்படி உங்களுக்கு ஃபேன் இல்லாமல் ஏசி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அந்த மேலே இருக்கிற கூரைகள் இருக்கிறதால நம்முடைய கார்பன் டை ஆக்சைடு, அதாவது நம்ம சுவாசித்து வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு ஹீட்டாக இருக்கும். அதை ஃபேன் போடும்போது இன்னும் அந்த ஹீட்டை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா? அப்படியே ஹீட்டை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம அறியாமையே நம்முடைய வெப்பம் அந்த ரூமுக்குள்ளே அதிகமாகிட்டுருக்கு. அதோடு இல்லாமல் அந்த கார்பன் டை ஆக்சைடு 21 கூட கம்மியாகினே வருது. அதாவது 71 ஒரு காற்றில் 21% கார்பன் ஆக்சிஜன் இருக்கணும். ஆனால் அந்த ஆக்சிஜன் நம்ம கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஆக்கி அது 15%, 12% அப்படின்ற அளவில் அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக போய் அந்த ரூமை கெடுக்குது. அதனால் நம்ம சுவாச பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ இந்த ஹட்டில் நீங்கள் இருக்கிறதால, இந்த கூரையில் இருக்கிறதால உங்களுடைய சுவாசத்தில் வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த ஓலைகள் வழியாக வெளியேறிடும். அதனால் உங்களுக்கு ஹீட்டு உள்ளே தங்காது. அந்த 21% சொன்னேன், அந்த ஆக்சிஜன்
அது அப்படியே நினச்சி நிற்கும் உங்களுக்கு சுவாசத்தால். அதனால் உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் வராது, ஹீட்டு குறையுது, சுவாச பிரச்சனை குறைஞ்சிது. அதுக்கடுத்தது வெயில் நாளில் தான் நாங்கள் இந்த வார்த்தை சொல்கிறீங்க, மழை நாளில் என்ன பண்ணாங்க அப்படியே மாறிடும், உள்டாவாக மாறிடும். இப்போ மழை நாளில் அந்த மண் தரம் வந்து சூடாக இருக்கும், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அப்படியே மண் தரில் ஒரு துண்டு வச்சு போட்டு படுத்துவோங்களாம், வெயில் நாளில் துண்டு வச்சு போட்டு படுத்துவோங்களாம். அதனால் ரெண்டு சமயமாக மாற்றி அந்தந்த டெம்பரேச்சரை மாற்றும். ஏற்கனவே மண்ணுக்குத்தான் உண்டு, வேறு எதுக்குமே இல்லை. ஏசி போடுறதும் ஃபேன் போடுறதையும் கூட ரொம்ப நல்லது இந்த கூரை வீடு. இதில் உங்களுக்கு வந்து தேவை என்ன சார்? நான் என்னுடைய ப்ரெஸ்டிஜ் என்ன ஆகுறது, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது, இந்த வார்த்தை நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நான் ஒரு கூரை வீட்டில் நின்று அசிங்கம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அசிங்கமோ அவமானத்தையோ பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்ல இங்கே விரும்பலை. உங்களுடைய உடல்நிலைக்கும் உடல்நிலையாக உங்களுடைய ஸ்டேட்டஸா, ஹெல்த் ஆர் யுவர் ஸ்டேட்டஸ் விச் இஸ் பெஸ்ட் யூ திங்க், ஃபைனலி யூ டிசைட் இட், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஹெல்த்தா, ஹெல்த்தா உங்களுடைய வெல்த்தா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் காமிச்சி ஆகணும். என் வீட்டில் கூற வீட்டில் வந்து ஏன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஆனால் நீங்கள் படுக்கிறதுக்கு அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் தூங்கிறதுக்கு அந்த கூரை வீடு உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு உங்களுடைய சுவாச பிரச்சனையிலேருந்து இப்போ நிரந்தர தீர்வு காண்றதுக்கு அந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்கன்றத விட நான் எந்த மருந்துகளையுமே நான் சொல்ல மாட்டேன். இதுவரை நான் சொன்னதும் கிடையாது. நானும் 360 மேலே பதிப்புகள் போடுறேன். இதுவரையிலும் எந்த ஒரு மருந்துகளையும் இது இந்த மருந்து சாப்பிடுங்க அந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எதுன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கனாலே போதும், எல்லா மருந்துகளுக்கும் தீர்வு அதுதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறதா இல்லை ஸ்டேட்டஸை பார்த்துக்கிறதா அப்படின்றது உங்களுடைய கடைசி முடிவு. இதை வந்து நான் வந்து தலையிட எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு மட்டும் யாருக்குமே தகுதி கிடையாது. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ மை டியர்ஸ்.